மாநிலம் கத்தக் நகரில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்த மடாதிபதி திங்களேஸ்வர், கர்நாடக மாநிலத்தில் மடங்களுக்கு நிதி ஒதுக்கும் போது 30% கமிஷன் கொடுத்தால் மட்டுமே நிதி கிடைப்பதாக கூறியுள்ளார். கமிஷன் கொடுக்காவிட்டால் நிதி கிடைக்காது என்று அதிகாரிகள் நேரடியாக கூறுவதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் எந்த அளவிற்கு லஞ்சம் ஊழல் அதிகரித்துள்ளது என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு என்று மடாதிபதி திங்களேஸ்வர் குறிப்பிட்டுள்ளார். நமக்கு கூட பால குத்தி ஒப்ப சுவாமிகளுக்கு அனுதான விடுதலை மாதிரி 30% கட் ஆத மேலே அது கட்டட செலவத்தை ஹொரத்தாகி மட்டதாகி ஆகுது ஸ்பஷ்டவாகி ஆ அதிகாரிகள் பந்து நமக்கு ஹேத்தார ಇಷ್ಟು ರೊಕ್ಕ ಕಟ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ ಕೆಲಸಂತೂ ಆಗುದಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಎಲ್ಲಿಗೆ ಬಂತಲ್ಲ ಭ್ರಷ್ಟಾಚಾರ ಅಂತ. கர்நாடக மாநில அமைச்சர் ஈஸ்வரப்ப மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த சந்தோஷ் பாட்டில் என்ற ஒப்பந்ததாரர் அண்மையில் தற்கொலை செய்து கொண்டார். இறப்பதற்கு முன் அவர் அமைச்சர் ஈஸ்வரப்ப மீது ஊழல் புகார் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈஸ்வரப்பா தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அடுத்தடுத்து அரசுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் மடாதிபதி குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஆதாரங்களை வழங்கினால் உரிய நடவடிக்கை எடுக்க தயார் என்று தெரிவித்துள்ளார். To give the entire proof who has paid, for what purpose he has paid and whom he has paid, we will certainly inquire and go to the depth of it. We consider his allegation very seriously. ஏற்கனவே கர்நாடக மாநிலம் முழுவதும் அனைத்து ஒப்பந்தங்களும் 40% கமிஷன் அடிப்படையில் ஒதுக்கப்படுவதாக அம்மாநில ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினரும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். பல்வேறு தரப்பில் இருந்தும் எழுந்துள்ள ஊழல் புகார்களால் கர்நாடக பாஜக அரசுக்கு நெருக்கடி முற்றியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.